வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா பத்ரிநாத். பத்ரிநாத்தை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பத்ரிநாத் கோவில் 18th century கார்வார் அரசர்களால் கட்டப்பட்டது. இங்கு கர்ப்ப கிரகம், தரிசன மண்டபம், சபா மண்டபம் ஆகியவை உள்ளன. இந்த பத்ரிநாத் கோவிலுக்குள்ள ஒருத்தர் இல்லை, ரெண்டு பேர் இல்லை, மூணு பேர் இல்லை, ஏழு பேர் இருக்கிறாங்க. யாரார்னா, நரன், நாராயணன், பத்ரிநாத், கருடன், குபேரன், நாரதர், உத்தவர் ஆகியவர் இருக்கிறார்கள். ஸ்ரீமன் நாராயணன் வேதங்களை உருவாக்கி தானே ஆதி குருவாக தோன்றி மக்களை உய்விக்கும் பொருட்டு நரநாராயணனாக இமாலயத்தில் திரு அவதாரம் எடுத்து தவக்கோலம் பூண்டார். அதே சமயம் லக்ஷ்மி தேவியானவள் பத்ரி அதாவது இலந்தை மரமாக உருவெடுத்து மகா விஷ்ணுவிற்கு நிழல் கொடுத்து அவருடைய தவம் பூர்த்தி அடைய உதவி செய்தாள். இதன் காரணமாகவே இவ்விடத்திற்கு பத்ரிகாஷ்டிரமம் என்ற பெயர் பெற்றது. ஸ்ரீமன் நாராயணன் தவன் பூர்த்தியான பின் மனிதனுக்கு முதல் முதலில் இங்குதான் தாரக மந்திரோபதேசம் செய்வதாக கூறுவர். உலகில் தோன்றிய ஞானம் அனைத்திற்கும் ஆரம்ப இடம் இதுவே. இத்தலத்தை திருமங்கை ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் தங்களது பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளனர். இந்த கோவில் கடல் மட்டத்தில் இருந்து 10,248 உயரத்தில் உள்ளது. செல்லும் பாதைகள் பெரும் வளைவுகளை கொண்டது. மிக குளிர்ந்த பகுதி என்பதால் கேதார்நாத் போலவே இந்த கோவிலும் வருடத்தில் 6 மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். மற்ற 6 நடை பூட்டப்படும். இந்த தலத்தில் 5 முக்கிய தீர்த்தங்கள் உள்ளன. தப்த குண்டம், நாரத குண்டம், கூர்மதாரா, பிரகலாததாரா, ரிஷிகங்கர் ஆகியவையே அந்த தீர்த்தங்கள். இதில் கூர்மதாரா தீர்த்தம் அன்னதானங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இங்குள்ள தப்த குண்டத்தில் நீராடிய பிறகே கோவிலுக்குள் செல்ல வேண்டும். இந்த குண்டத்தில் வெந்நீர் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அதிசய மாற்றம் எப்படி நடந்தது என்பது யாராலும் அறியப்படவில்லை. அக்னி பகவான் ஒருமுறை நெய் அதிகமாக உண்டமையால் அஜீர்ணமுற்றார். அதை பொறுக்க முடியாத அக்னி பகவான் விஷ்ணுவை நோக்கி தவம் புரிந்தார். உடனே விஷ்ணு பகவான் அக்னி பகவானை ஜல ரூபமாய் பிரவேசிக்கச் செய்து அதில் பக்தர்கள் ஸ்தானம் செய்வதால் அவர்களுடைய பாவமெல்லாம் கரைந்துவிடும் என்றும் அதே சமயம் அக்னி பகவானின் அஜீர்ணமும் நீங்கும் என்று கூறினார். இந்த கோவிலோட தல வரலாற பார்க்கலாம். முன்னொரு காலத்துல சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்ததாம். இது பார்வதி தேவிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. எனவே தனது கணவராகிய சிவபெருமானிடம் முறையிட அவர் பிரம்மதேவரின் பேரில் கோபம் கொண்டு பிரம்மாவின் ஒரு தலையை கிள்ளிவிட்டார். பிரம்மகத்தி தோஷத்தின் காரணமாக இத்தலை அவர் கையை விட்டு கீழே விழவில்லை. அவர் விஷ்ணுவிடம் சென்று கேட்க, பூலோகத்தில் பதிவிரதை ஒருவரிடம் பிச்சை ஏற்றால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கிவிடும் என்று கூறினார். சிவபெருமானும் கைலாயத்தை விட்டு இறங்கி பூலோகத்திற்கு வந்தார். அச்சமயத்தில் பத்ரிகாஷ்டிரமத்தில் மானினருக்கு தாரக மந்திரத்தை நாராயணர் உபதேசித்துக் கொண்டிருந்தார். அச்சமயம் நாராயணனுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருந்த மகாலட்சுமியிடத்தில் பிச்சை கேட்க மகாலட்சுமியும் பிச்சையிட்டதும் சிவபெருமான் கையில் இருந்த பிரம்மதேவனின் தலை இங்கே விழுந்துவிட்டது. இக்கோவில் பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இங்குள்ள மூலவர் பத்ரி நாராயணர் கருப்பு நில சால கிராமத்தினால் ஆனவர். இவர் கிழக்கு முகமாக அமர்ந்த கோலத்தில் 4 கரங்களுடன் அருள்பாலிக்கிறார். இடது கையில் சங்கும் வலது கையில் சக்கரமும் மற்ற 2 கரங்களையும் இணைத்து யோக முத்துரை மற்றும் அபயவரதம் காட்டி அருள்பாலிக்கிறார். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.